ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சின்ன வயசில் நான் முத முத போட்ட விளக்கு கோலம் இந்த தான். சிம்பிளான மெத்தட், ஏழு ஏழு புள்ளி வச்சுருக்கேன். 7 5 3 1 ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த விளக்கு சின்ன குழந்தைங்க கூட போடலாம், யார் வேணாலும் போட்டு பழகிக்கலாம். அதே மாதிரி அடுத்து இன்னொரு கோலம், இந்த கோலமும் 7 5 3 1 நேர்புள்ளி தான் வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ரெண்டு கோலம் தான் பேசிக், நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட விளக்கு கோலம்னு. நீங்களும் இதே மாதிரி பார்த்து போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு. அடுத்தது அதே 7 புள்ளியில் இன்னொரு கோலம் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ண போகிறேன் நான். இந்த பாருங்க, இதில் 7 5 3 1 நேர்புள்ளி தான் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன். ஓகேம்மா, இது கரெக்டாக இருக்குது. அதில் போடும்போது அப்படியே குட்டியாக தெரிஞ்சது. பாருங்க, இது வந்து வளைவாக வரும். சித்திரகலான்றவங்க உங்கள் வீடியோ பார்த்து தான் டெய்லியும் கோலம் போடுற மேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த பாருங்க, இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. பொற்கொடின்றவங்க ஹாய் மேம், செம நல்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. சேட்டுன்றவங்க ஹாய் மேம் சொல்லியிருக்காங்க. ரைடல் ரங்கோலி, ஹோப் யூ வில் ரீச் 1 மில்லியன் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக 1 மில்லியனை ரீச் பண்ணிடுவீங்க யூடியூப்லன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல். பெருமாள் விஜயன்றவங்க சூப்பர் கோலம் சொல்லியிருக்காங்க. இது போல் சின்ன விளக்கு அதே மாதிரி தான், ஆனால் இது வந்து இப்படி வளைவாக வரணும். ஸ்ரீ பிரியா க்யூட் கோலம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அலாக்குன்றவங்க வெரி வெரி நைஸ் ஆர்ட், நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கோலம் போட்டு பழகிடுச்சு எனக்கு. ஹவிதான்றவங்க ஹாய் அக்கா, உங்கள் கோலம் எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. நிவேதான்றவங்க மேடம், எனக்கு டபுள் லைன் போட வரமாட்டேங்குது, எப்படி போடணும் மேம்? ஓகே, நான் வந்து டபுள் லைன் எப்படி போடுறதுன்னு கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நான் இப்போவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த 3 ஃபிங்கர்ஸில் தான் நான் வந்து கோலமாக இப்படி எடுத்து அப்படியே. விஜய்ன்றவங்க சின்ன கோலமாக தான் சிஸ்டர் வேணும், டெய்லி நான் உங்கள் கோலம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சின்ன கோலம் தான் கேட்குறாங்க. கோகுல் ரம்யான்றவங்க ஹை சிஸ், செம அண்ட் சிம்பிள் ட்ரெடிஷ்னல் விளக்கு கோலம் சொல்லியிருக்காங்க. இது சிம்பிள் ட்ரெடிஷ்னலாக நான் சின்ன வயசில் போட்டு கற்றுக்கின விளக்கு கோலம் இதெல்லாம். இவ்வளோதான், இது போல் சிம்பிளாக தான் போடுவோம் நாங்கள் அப்போல்லாம். இப்போ நம்ம இதை விருப்பப்படி எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னொரு லைன் எப்படி போட போகிறேன், இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுட்டு இதில் கோடு போட்டோம்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. மாரி சிவான்றவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய். அவங்களே வெரி வெரி சிம்பிள் கோலம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் போடுறது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், கஷ்டமான கோலமே எதுவுமே கிடையாது. பெருசாக இருந்தால் கூட அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் பார்த்து போடுறதுக்கு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் போடுவேன், நீங்களே பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான் அது. ஹவிதான்றவங்க அக்கா சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னோடய சமையல் வீடியோ கூட இருக்குதுல்ல. விஜயன்றவங்க அக்கா சிங்கிள் விளக்கு கோலம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
thank you நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு சிங்கிள் விளக்கு கூட ரொம்ப ஈஸியா எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து நம்மள காவி பொடி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தெரியுதாமா ஸ்ட்ரீட் பியான்றாங்க ஆடி வெள்ளிக்கே கோலங்கள் ரெடி எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடி வெள்ளிக்கு தேவையான விளக்கு கோலம் தான் இது விஜயராஜ் முத்துமாரின்றவங்க ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க விஜய்ன்றவங்க பெங்களூர்ல இந்த மாதிரி கோல மாவு இல்லக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணி கூட போடலாம் கோலம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீ பிரியான்றவங்க நீங்க 1 மில்லியனுக்கே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரீச் ஆவேன் நான் இந்த சார் காஃபி பொடி எப்படி தெரியுது இன்னைக்கு நல்லா தான் இருக்கு ரொம்ப சிம்பிளான கோலம் இது ரொம்ப ஈஸியும் கூட உங்களுக்கு விளக்கு கோலம் போட தெரியாதவங்க கூட போடலாம் ரொம்ப ஈஸி இந்த ரெண்டு கோலமே ஈஸி விளக்கு வந்து இதில் உள்பக்கம் தெரியுது அதில் வந்து வெளிப்பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் நான் ரெண்டு புள்ளியும் ஒரே அளவு தான் 7 5 3 1 நேர்புள்ளி மேனகான்றவங்க சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ இது வரைக்கும் தெரியுதா ஓகே அனு வெங்கட்ன்றவங்க ஹாய் கல்பனா மேம் அவங்க வந்து உங்களோட ரங்கோலியை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் அவங்க ரெண்டு லைன்லேயே நல்லா வரைய கற்றுக்கிட்டாங்களாம் தேங்க்யூ லாட்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் எதுவுமே எந்த வேலையுமே செய்தனே இருந்தால் பழகிடும் இந்த கோலம் கூட போட போட தான் பழகும் ஒரே நாள்லலாம் கற்றுக்க முடியாது தினமும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே சட்டுன்னு கற்றுக்கலாம் இப்போ வந்து இந்த கோலத்துக்கு இன்னும் கொஞ்சம் மேலே டெக்ரேஷன் பண்ணுறேன் நான் சிம்பிளாக தான் இதோட கீழேருந்து வச்சுக்கலாம் ஓகே செகண்ட் டைம் கூட இதை போட்டுக்கலாம் நம்மளுக்கு திக்காக வேணும்னா கரெக்டாக வந்துச்சா ஓகே அடுத்தது அப்படியே இருக்கட்டுமா அப்படியே தெரியுது இல்லை ஃபுல்லுமே இல்லை அந்த சைட் தெரியல அப்படியே சென்டரில் வச்சிரு ஃபுல்லும் தெரியுற மாதிரி ஆ தெரியுதா ஃபுல்லுமே ஓகே செல்வாஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து ஹாய் அக்கா குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க குட் ஈவினிங்
குட் ஈவினிங் மா கோலம் எல்லாம் போட்டுட்டீங்களா நீங்க அங்க இன்னும் இல்லக்கா போட போறேன் அப்படினு சொல்லிருக்காங்க थैंक यू ஆடி வெள்ளிக்கு நிறைய போடுங்க ஓகே இது இது மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு விளக்குக்கும் கீழே அழகா நம்ம போட்டுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் நான் இங்க போடுறேன் நம்ம விருப்பப்படி போட்டுக்கலாம் கவிதான்றவங்க அக்கா ஏகாதசி கோலம் போடுங்க ஏகாதசி கோலமா ஓகே படி கோலம் மாதிரி போடுவாங்க நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு கனகான்றவங்க ஹாய் மேம் சூப்பர் தீபம் கோலம் ஓகே கனகா உன்னோட தீபம் கோலம் கூட ரொம்ப அழகா இருக்கு நான் வந்து இது சின்ன வயசுல கத்துக்கின ஃபர்ஸ்ட் கத்துக்கின ரெண்டு கோலம் இதான் கவிதா தேங்க்ஸ் அக்கா சொல்லியிருக்காங்க கனகா தேங்க்யூ ஸோ மச் மேம் சொல்லியிருக்காங்க விஜயின்றவங்க அக்கா நான் டெய்லி உங்கள் கோலமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் போடுவாங்களாம் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் போடுவாங்க ஓகே ஓகே தேங்க்யூ தெரியுதுல்ல அதில் இது இந்த எட்ஜ் தெரியல நீங்க இப்போ போ சரி நான் நான் வந்து அந்த சைடு இது எப்படி இருக்கலாம் யாழினின்றவங்க ஹாய் அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ செல்வாஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து ஷோர்கா உங்கள் கோலம் சூப்பர் நீங்கள் ஆல்வேஸ் ராக்கிங் யூ ஆர் கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே தேங்க்யூ ரைடல் ரங்கோலியிலேருந்து யூ ஆர் ஜஸ்ட் வாவ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ இது இந்த சைட் போட்டால் தெரியுமா இப்போ நான் அது கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுலாம் நம்ம விருப்பப்படி எப்படி வேணாலும் செய்துக்கலாம் நம்ம விருப்பம் எந்த டிசைன் போடணும்னு தோணுதோ அந்த டிசைன் போட்டுக்கலாம் கனகான்றவங்க லீஃப் சூப்பர் மேம் தேங்க்யூ கனகா உன்னோட லீஃப் உன்னோட கோலம் எல்லாமே நானும் பார்ப்பேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் தர்ஷினின்றவங்க சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம்னு சொல்லியிருக்காங்க கனகா ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ அடுத்து கீழே இது மாதிரி பூ விளக்குக்கு நேராக கீழே பூ போட்டுட்டு சென்டரில் ஒரு இது இருக்கிற இடத்துல நம்ம இது போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த கோலம் போடும்போது
सैड नाटे पड़ रहा हेमा वर्षिणीवें हाई मैम युर कोलम इज वेरी सूपर अगर वो उमोड फेन ओके थैंक यू कोलम पांग इन नलम उ ना अल्लोड पड़े रोलर कोलम लाइवन सर ना कंपा एल्व रोलर एपी कोलम पड़े काटे ना நம்ம விருப்பப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இல்ல சோ இந்த சைடு வரை இங்க தெரியற மாதிரி ஆ தெரியும் ஓகே Okay. Thank you. ஹவிதான்றவங்க அக்கா இந்த கோலம் 1 லைன்ல போட்டா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். 2 லைன் வராதவங்க ஒன் லைனில் போடுங்க அச்சுலாம் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக வச்சு போடுங்க நான் வந்து தூர தூரமாக வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக சின்ன சின்னதாக அச்சு வச்சு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் ஒன் லைனில் போடுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக அச்சு வைக்கணும் ஒரு ஒரு அச்சுக்கும் இடைவெளி கம்மியாக இருக்கணும் புள்ளி அச்சுன்ற நான் உங்களுக்கு புள்ளின்னு சொல்கிறேன் சந்தியான்றவங்க ஹாய் சிஸ்டர் டெய்லி உங்கள் கோலம் தான் நான் வாசலில் போடுறேன் டெய்லி அப்டேட் சூப்பர் ஈஸியாக வந்து கற்றுக்குறாங்களா அவங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் கீப் ராக்கிங் தேங்க்யூ தேங்க்யூ ஈஸியான கோலம் தான் நான் போடுறேன் பெருசாக இருந்தால் கூட நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பெருசாகின்னு போவேன் நீங்கள் பார்த்து ஈஸியாக பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் இப்போ இது சுத்தி வந்து போட்டது இதெல்லாம் புள்ளி இல்ல நம்மளவே வந்து கற்பனையில போட்டது இதெல்லாம் மாலினின்றவங்க வெரி நைஸ் அக்கா அப்படினு சொல்லிருக்காங்க அவ்வளவுதான் இந்த கோலம் வந்து முடிஞ்சிருச்சு ஓகேவா நாலு பக்கம் போட்டாச்சு தானே ஓகே நல்லா இருக்குங்களா இந்த கோலம் ஓகேங்களா ஓகேவா இப்படியோ டிம்மாக தெரியுற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ சின்னதாக ஆக்கினா பெருசாகுது ஓகே என்னம்மா இது பண்ண ஆ ஓகே பாருங்க கோலமெல்லாம் ரெண்டு விளக்கு கோலம் போட்டிருக்கேன் நான் சிம்பிளான மெத்தடில் தான் ரொம்ப ஈஸியாக போடலாம்
இன்னும் இந்த இடைவெளி இருக்கிற இடெல்லாம் இன்னும் நிறைய டெக்கரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே சிம்பிளாக விட்டுருக்கேன், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெரி நைஸ் அக்கான்னு சொல்லியிருக்காங்க மாலினி ரேணு கிரியேட்டிவ்லாம். அனு வெங்கட்ன்றவங்க எஸ் மேம் பியூட்டிஃபுல் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஹவிதான்றவங்க நானும் இந்த கோலம் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ. இன்னும் அந்த கோலத்தில் பக்கத்தில் சைட்லலாம் வந்து இடைவெளி இருக்கிறதால அங்கெல்லாம் ஒரு சின்னதாக ரவுண்டாக கூட நம்ம சுழிச்சு விட்டுக்கலாம். இந்த கோலம் ரொம்ப சிம்பிள், இதுவும் ரொம்ப சிம்பிளான கோலம் தான், இதுவும் நீங்கள் ஈஸியாக போடலாம். கவிதான்றவங்க பியூட்டிஃபுல் ஐ எம் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ. கோலம் முடிஞ்சிச்சு பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸ்ரீபிரியான்றவங்க நீங்கள் போடுறது சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ரீபிரியா நரசிம்மா தானே? ஓகே பாகுனரா எட்டுண்டாரு. கனகா பாய் மேம் சொல்லியிருக்காங்க. பாய் ஸ்ரீபிரியா மேம், பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அடுத்த லைவில். ஓகே பாய். ஓகே ஓகே பாய்.